வணக்கம் நண்பர்களே, தமிழக அரசியல் இந்திய அரசியல்ல முக்கியமான மூணு டாபிக்ஸை வந்து பார்க்க போறோம். முதல் டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு எதிராக இன்னைக்கு சென்னை பத்திரிகையாளர் மன்றம் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க வந்து ஒரு ஆர்ப்பாட்டம், கண்டன ஆர்ப்பாட்டத்தை வந்து நடத்த போறாங்களாம். என்ன ஆர்ப்பாட்டம் அப்படின்னா, சமீப காலமாக அண்ணாமலை அவர்கள் பத்திரிகையாளர்களை ரொம்ப அவமரியாதை வந்து பண்ணிக்கிருக்காரு, தரக்குறைவாக பேசிக்கிருக்காரு, அதனால அவர் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வந்து ஆர்ப்பாட்டம் வந்து நடத்த போறாங்களாம் சென்னை பத்திரிகையாளர் மன்றம். அந்த கேட்டை பார்த்தாலே பயமா இருக்கு மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் ஸ்டார் உடைய படத்துல வந்து வடிவேல் வந்து சொல்ற மாதிரி, அண்ணாமலை அவர்களுடைய பிரஸ் மீட்டை பார்த்தாலே பயமா இருக்கு, பிரஸ் மீட்டுக்கு போறதுக்கே பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகையாளர்கள் ஒரு பக்கம் வந்து ரொம்ப கதரோ கதரோன்னு கதறிக்கு இருக்காங்க. இப்ப அண்ணாமலை அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, என்னை வந்து நீங்க புறக்கணிக்கணும் அப்படின்னா தாராளமா வந்து அதை செஞ்சுக்கோங்க, ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு ரெக்வஸ்ட் பண்ணி நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், நியாயப்படி தர்மப்படிதான் நீங்க வந்து செய்திகளை போடுறீங்களா அப்படிங்கறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் வந்து சொன்னாரு. அண்ணாமலை அவர்கள் இந்த பத்திரிகையாளர்களை டீல் பண்றாரு பாத்தீங்களா, அது ஒரு பக்கம் வந்து மிகுந்த வரவேற்பை வந்து பெற்றிருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, அண்ணாமலை அவர்களுடைய ஹேட்டர்ஸ் வந்து மிகுந்த கொந்தளிப்போட வந்து பேசுறாங்க. அண்ணாமலை அவர்கள் பதில் சொல்ல தெரியல அப்படின்னா பதில் சொல்ல தெரியலன்னு சொல்லிடணும், அது இல்லாம எதுக்காக பத்திரிகையாளர்களை டார்கெட் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்களுடைய ஹேட்டர்ஸ் வந்து சோசியல் மீடியால கருத்துக்களை வந்து பதிவிடுறாங்க. இப்ப அண்ணாமலை அவர்களுடைய சப்போர்ட்டர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, மீடியாக்களுக்கு அண்ணாமலை அவர்கள் தான் சரியான ஒரு நபர், முன்னாடி ஒரு காலத்துல வந்து விஜயகாந்த் அவர்களை இப்படி வந்து பேசி பேசி அவருக்கு வந்து கோபம் ஊற்ற மாதிரி வந்து கேள்விகளை வந்து கேட்டு கேட்டு வேணும்னே கேட்டு கேட்டு அவர் இப்ப இந்த நிலைமைக்கு இருக்கிறதுக்கு காரணமே பத்திரிகையாளர்கள் தான். சோ அதே மாதிரி ஒரு டெக்னிக் அண்ணாமலை அவர்கள்ட்டையும் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மீடியாக்கள் வந்து பிளான் பண்றாங்க. ஆனா இவங்களுடைய பிளான் வந்து அண்ணாமலை அவர்கள் முன்னிலையில பழிக்க மாட்டேது, அண்ணாமலை அவர்கள் தரமான பதிலடி வந்து கொடுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய சப்போர்டர்ஸ் வந்து இப்ப வந்து பதிவுகளை வந்து போட்டுக்க இருக்காங்க. இந்த விவகாரத்துல பிராக்டிக்கலான உண்மை என்ன அப்படின்னா, சம்பவம் நடக்கும் போது அண்ணாமலை அவர்களுக்கும் அந்த நிருபருக்கும் ஒரு வாக்குவாதம் நடந்துச்சு பாத்தீங்களா செய்தியாளர் சந்திப்புல. அந்த வாக்குவாதம் நடக்கும்போது அந்த பத்திரிகையாளர் சந்திப்பை முழுமையாக நீங்க பார்த்திருந்தா ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கும். அந்த சம்பந்தப்பட்ட நிருபர் வந்து முன்னாடியே பிளான் பண்ணிட்டு அண்ணாமலை அவர்களை மாற்ற மாதிரி, அவர் வந்து மாற்ற மாதிரி இன்னைக்கு வந்து கேள்விகளை வந்து கேட்கணும் அப்படின்னு முன்னாடியே பிளான் பண்ணி அதற்கு தகுந்தாப்புல குவஸ்டின்லாம் எழுதிட்டு வந்து கேட்ட மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அந்த நிருபருடைய கேள்விகள், 12 கேள்விகளை அண்ணாமலை அவர்கள் வந்து எதிர்கொண்டாரு. ஒரு நிருபருக்கு ஒருத்தர், ஒரு கட்சியுடைய தலைவர் வந்து 12 க்வெஸ்சனுக்கு வந்து ரியாக்ட் பண்றதே வந்து பெரிய விஷயம். அப்படி இருந்தாலும் அதுக்கு மேலையும் வேணும்னே வந்து அவரை வந்து டென்ஷன் படுத்துற மாதிரி கேள்விகள் கேட்டா அண்ணாமலை அவர்களுடைய ரியாக்ஷன் தான் சரியானது அப்படிங்கறதா யதார்த்தமான கருத்து. என்ன நடக்க போது, அண்ணாமலை அவர்கள் சென்னை பத்திரிகையாளர் மன்றம் சொல்ற மாதிரி மன்னிப்பு கேட்பாரா இல்லையா அப்படிங்கறது எல்லாத்தையும் நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். இது முதல் டாபிக். ரெண்டாவது டாபிக், பிரதமர் மோடி அதிரடி அப்படிங்கிறது ரெண்டாவது டாபிக். ஒரு கண் கலங்குற மாதிரி இன்னைக்கு வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து பேசியிருக்காரு, அது என்ன நடந்துச்சு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். கொரோனா தொற்று காரணமாக கொரோனா இரண்டாவது அலையின் போது அதிகப்படியான உயிரிழப்பு வந்து நம்ம இந்தியாவில் வந்து நடந்துச்சு. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, பெற்றோர்கள் அதாவது குழந்தைகளை வந்து மிஸ் பண்ணிட்டு பெற்றோர்கள்லாம் வந்து இறைவன்ட்ட வந்து போயிட்டாங்க. ஸோ அப்படி வந்து பெற்றோர் இல்லாத அந்த குழந்தைகள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து நம்ம வந்து சப்போர்ட்டாக இருக்கணும், இந்தியன் கவர்மெண்ட் வந்து சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டர் அப்பவே நிறைய விஷயங்களை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தார். பிஎம் கேர்ஸ் அப்படிங்கிற அந்த நிதி இருக்கு பார்த்தீங்களா, அதுலேருந்து நான் வந்து அவங்களுக்கு வந்து ஒதுக்க போகிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார். அந்த வகையில் இன்னைக்கு அந்த திட்டத்தை வந்து லான்ச் பண்ணி வந்து வச்சிருக்காரு பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள். அதுல குறிப்பா சில எக்ஸாம்பிள் வந்து கொடுக்கணும் அப்படின்னா, 4000 ரூபாய் வந்து பெற்றோர்களை இழந்த, கொரோனா தொற்று காரணமாக பெற்றோர்களை இழந்த குழந்தைகள் இருக்காங்களே அவங்களுக்கு மாசம் மாசம் உதவித்தொகையாக 4000 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா, அந்த குழந்தைகள் 23 வயசு அடைந்தவுடன் அவங்களுக்கு வந்து 10 லட்சம் ரூபாய் வந்து கொடுக்கப்படும், மேற்கொண்டு அவங்க படிக்கிறதுக்கு வாழ்க்கையில் வந்து செட்டில் ஆகிறதுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழே வந்து அந்த குழந்தைகள் 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் இலவச சிகிச்சை வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் அந்த திட்டத்தை வந்து இன்னைக்கு வந்து தொடங்கி வச்சிருக்காரு. பேசும்போது ரொம்ப வந்து கண் கலங்கிட்டாரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே என்ன உதவி வந்து நாங்க வந்து இந்த குழந்தைகளுக்கு செஞ்சாலும், எவ்வளவு முயற்சிகள் வந்து அவங்க நல்லா இருக்கணும் எடுத்தாலும் பெற்றோர்களுடைய அன்பு அளவுக்கு வர முடியாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இருந்தாலும் பாரத தாய் வந்து அந்த குழந்தைகளுக்கு பக்க பலமாக உறுதுணையாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டர் வந்து ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு வந்து பேசியிருக்காரு, ரொம்ப கண் கலங்கி வந்து பேசியிருக்காரு. அந்த வீடியோ ரொம்ப வைரலா வந்து ஷேர் ஆகிருக்கு. இந்த திட்டங்கள்லாம் ரொம்ப முக்கியமான திட்டங்கள், அந்த பெற்றோர்களை இழந்த குழந்தைகளுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயமா வந்து பார்க்கப்படுது. அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மூணாவது என்ன அப்படின்னா, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், அதாவது திமுக அரசாங்கம் வந்துட்டாங்க, ஆட்சிக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும் போதே உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு அமைச்சரவையில் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா எதிர்பார்த்துக்கு இருக்கும் போது ஒரு பெரிய ட்விஸ்ட் வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து முன் வச்சு
வச்சிருந்தாரு. அந்த அமைச்சரவையில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பெயர் வந்து இல்லை. முன்னாடி கலைஞர் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது ஸ்டாலின் அவர்கள் உள்ளாட்சித்துறை அமைச்சராகலாம் வந்து இருந்தார். அப்படி இருக்கும்போது உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு, அந்த கேபினெட்ல இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து எதிர்பார்த்துக்கு இருக்கும் போது அங்கே ஒரு ட்விஸ்ட், அவர் வந்து அமைச்சராகல, அவர் சட்டமன்ற உறுப்பினராக அவர் வந்து இருந்தார். சேப்பாக்கம் திருவல்லிக்கேணியுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். அதன் பிறகு அமைச்சர்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அமைச்சராக இருக்கணும், அவர் சட்டமன்ற உறுப்பினர் அப்படிங்கிற அதோட அவருடைய இது வந்து முடிஞ்சிடக்கூடாது, அவர் மேலும் அமைச்சரவைக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அமைச்சர்களாக அவர்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா வாய்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய மிகுந்த மிக நெருங்கிய நண்பராக இருக்கக்கூடிய அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள், தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இன்னைக்கு வந்து ஒரு தீர்மானம் வந்து போட்டிருக்காரு. அவருடைய மாவட்டத்தில் திமுகவினர் மத்தியில் ஒரு தீர்மானம் வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கு. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அமைச்சராக வரணும், அவருக்கு அமைச்சரவையில் இடம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. என்ன நடக்குது அப்படின்னா, திமுக இருக்கக்கூடிய அமைச்சர்கள் வந்து இப்ப ஏகப்பட்ட அமைச்சர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அமைச்சரவைக்குள்ள வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டாலின் அவர்கள் இது தொடர்பாக ஒரு பக்கம் வந்து ஆலோசனையில் வந்து இருக்காரு. ஏன்னா அமைச்சர்கள் ஒரு பக்கம் வந்து இப்படி எல்லாருமே வாய்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது தொடர்பாக நம்ம வந்து என்ன முடிவெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புறம் வந்து ஆலோசனை வந்து போய்க்கிருக்கு. என்ன நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். கூடிய விரைவில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்துடைய அமைச்சராக வருவதற்கு வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. இந்த மூணு டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வை என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. ஜெய் ஹிந்த்.